பாதுகாப்பை பலப்படுத்துங்க. அங்க இருக்கிற மிருகம் என்ன மிருகன்னு தெரியல. பார்க்க சின்ன பயம் மாதிரி இருக்கான், ஆனா ரொம்ப குடூரமா இருக்கான். அவன் யாருன்னு யாருக்குமே தெரியல. சீக்கிரம் போய் அங்க சேசிங்க போடுங்க. யாரா இது, என்ன நடக்குதுங்க? நான் வந்துகிட்டு இருக்கேன். நான் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. இன்ன சின்ன பையன் நினைச்சுதான் நீங்க வம்பலுக்கு ஆரம்பிச்சிங்க. அதனால தான் ஒட்டுமொத்த போலீஸை நான் அழிச்சிட்டேன். இங்க இருக்கிற ஒரு பயல் உயிரோட இருக்க மாட்டான். வீட்டில் புள்ள குட்டிக்கிட்ட போய் சொல்லிருங்கடா. நான் வந்துட்டேன். இந்த ட்ரெயினையும் சேஸ் பண்ணி அடிக்கிறேன்டா. இந்த ட்ரெயினை கொளுத்தி விட்டா பாதி சிட்டி அழியும்னு எனக்கே தெரியும். இப்போ இந்த பெட்ரோல் டேங்கை வெடிக்க போதுடா. எவனும் என்னை தடுக்க முடியாது. ஹெலிகாப்டர் வந்தால் என்ன, செட்டு வந்தால் என்ன, என்கிட்ட சாக போகிறது உறுதிடா. ஏன்னா நான் சாதா சேனலடா. இப்போ செயின்ஸா செயின்ஸா சின்சான் தான் நீ கூப்பிடணும். யாரா அவன் சொல்கிறவன்? டே போலீஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை. நான் சொல்லியும் என்கிட்ட வம்பளுக்குறியா? இருடா இங்கேயே ஒன்று இங்கே முடிக்கிறேன். இந்த வாங்கிக்க. சாவுடா பிச்சைக்கார பயல. என்கிட்ட நீ சண்டைக்கு வரியா? ஏண்டா போலீஸ்னா என்ன வேணா பண்ணுவியா? அவ்வளோ பெரிய ஹெலிகாப்டரே நான் உடைக்கிறேன். இந்த காரனை ஏமாத்துற எனக்கு. இனி இந்த ஊரில் இருக்கிற யாருக்கிட்டையும் எனக்கு சக்தி இல்லை. என்னோட சக்தி இங்கே எடுக்கணும்னா இன்னொரு சக்தி இங்கே வந்தாகணும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆள் இந்த ஊரில் இல்லைடா, இந்த உலகத்திலே கிடையாது. இந்த வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பயலையும் விடமாட்டேன், எந்த புள்ள குட்டியும் விடமாட்டேன். சாவுங்கடா. போலீஸ்னா சும்மா பெரிய தக்காளியாடா. யார்கிட்ட வாங்கிக்க? சின்சான்னா சின்சான்டா செயின்ஸா. வாரத்தில் ஒரு நாள் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலனாலும் நம்மளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என்னடா சின்சான், ஒரு டைப்பாக வர முடிச்சுட்டு இருக்க, என்ன பிரச்சனை? சீக்கிரம் சொல்லி குளியில் பார்த்துக்கிட்டே இருக்க. சட்டி போட்டு குளிக்கிறது கூட பார்க்குறான் பாரு. அதுவாடா ஃப்ராங்க்லின், ரெண்டு மூணு நாளாக எனக்கு உடம்பு சரியில்லடா. வயிற்ற பரட்டுதுடா, வாந்தி வர மாதிரியும் இருக்குடா. வாடா ஹாஸ்பிட்டல் போகலாம். அது கேட்குறதுடா உங்கள் வீட்டுக்கு வந்தேன். சீக்கிரம் வாடா. இது உடம்பு சரியில்லையா? அடா பாவி, நான் கூட நீ எதுவும் லீவ் போடுறதுக்கு நடிக்கிறதா நினச்சேன். பொங்கல் முடிஞ்சு அடுத்த நாளே வா. டீ என்னடா அங்கே ரத்தமாக இருக்குது. நான் தண்டா ரத்த வாந்தி எடுத்தேன். அட பாவி, ரத்த வாந்தி எடுத்துட்டியா? என்னடா சொல்கிற, ரத்தமாக இவ்வளோ வருதாடா? இவ்வளோ ஃபாஸ்ட் ஃபுட் எதுவும் சாப்பிட்டியாடா? என்ன என்ன சாப்பிட்டேன்னு வேறு தெரியலையே. நானும் உங்களோட கரும்பு இதெல்லாம் சாப்பிட்டேனே, என்னவா இருக்கும்? டே ஒருவேளை நீ ஊருக்கு தெரியாமல் எங்கேயும் போய் உட்காந்து கறி கறி சாப்பிட்டு வந்தியா? நல்ல நல்ல கறி சாப்பிடலாம், ஆனால் பொங்கல் அன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணான்னு வேறு தெரியல. சரி, நமக்கு தெரிஞ்சது டாக்டர் இருக்காரா? இன்னைக்கு பொங்கல் லீவு வேறு, எந்த டாக்டரும் கிடையாது. ஆ சரியான ஐடியாடா. டே ஒரு ஊரில் ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் ஒரு ஊரில் நம்ம பக்கத்தூர் தான் லூசு பையன். அந்த டாக்டர் வேறு ஒழுங்காக பார்க்க வேற மாட்டேன். ஆனால் அவனை விட்டு இங்கே வேறு ஆள் வேறு இல்லை, அதனால தான் சொல்கிறேன். சரி நீ அமைதியாக வா, கார்ல உட்காருவோம். சரி ரொம்ப துரும்பாக இழைச்சி போயிட்டடா சின்சான், உன பார்க்கவே பாவமாக இருக்குடா. டே ஆமாண்டா, ரொம்ப நேரம் பேசாமல் என்ன கூட்டு போடா. சரி சரி வா வா. என்னடா ஐயோ, சே என்னோட அருமை தம்பி இப்படி ஆகிட்டு நினச்சா எனக்கு வருத்தமாக இருக்கே. எவ்வளோ தூரம் போகிறதுன்னு வேறு தெரியல. என்னடா நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு அவன் இவ்வளோ ஸ்லோ மோஷனில் வரையா? சே இந்த வயசுலேயே ஃபாஸ்ட்டாக சாப்பிடணும்னு சொல்லி ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு எல்லாமே பரலோகம் போகிறதுக்கான துடிக்கிறாங்களப்பா. இந்த மாதிரி தான் நான் போன தூரம் நியூஸ்லாம் பார்த்தேன். ஒரு சின்ன பையன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு செத்து போயிட்டானா காய்ஸ். ஸோ யாருமே ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிடாமல் உட்காருங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது சும்மா அட்வைஸ் எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன போகிற போக்கில் ஒரு கருத்து தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடாமல் உட்காருங்க. டே யாருக்கிட்டடா தனியாக பேசிக்கிட்டு இருக்க? இருடா கார்ல ஏறி உட்காரண்டா பைத்தியக்காரா. வண்டி அடிச்சு ஓட்டுறா. அடிச்சு ஓட்டுறதா? நீங்க என்ன மாட்டு வண்டியோட ஓட்டிக்கிருக்கேன். இருடா ஓட்டுறேன். சார் வண்டியில பெட்ரோல் போட்டானு தெரியலையே, என்ன பண்றது? டே இது டீசல் வண்டிடா பிராங்க்லின், இது கூட தெரியாம என்ன கொல்ல போறான்னு நினைக்கிறேனே. ஆமாண்டா சின்சானு, உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டே என்ன, ஹாஸ்டல்ல இருந்து வேற நீ வந்திருக்க, அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மா என் வீட்டில் நீ சாப்பிட்டு ஏதோ ஆயிப்போயிட்டேன் வேற சொல்லுவாங்க. அதை நினைச்சாதான் ஜர்க்கா வேற இருக்கு. வண்டியில் வேற அங்கங்க நின்று நின்று வருதுடா. ஒருவேளை பெட்ரோல் இல்லையோ? சரி சரி நீ ஒரு அட்வைஸ் போடுவானே. டீசல் இல்லையோ? என்ன ப்ராப்ளம்னு வேறு தெரியல. டே இரு, ஒரே ஒரே ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். இது கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த சப்வேல் தானா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அவனுக்கு எப்படி பார்ப்பானுங்க தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே ஒழுங்காக பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் வேட்டுக்கிற வாசி வரைய பேசுவாங்களாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இங்கே இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் தானே. ஆமாம், என்னடா பொங்கல் அன்றைக்கி இவ்வளோ வண்டி போகுது ரோட்டில், எல்லாம் எங்கடா போகிறாங்க லூசு போயிலுக்கு? ஏன்டா பொங்கல் அன்றைக்கி லீவ் போட மாட்டாங்களா? சரி விட, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துடுச்சு, வண்டி எடுத்துகிட்டு போவோம். எதுக்கு அடுத்தவனுடைய பிரச்சனை நமக்கு? டே சின்சானே இறங்கடா சீக்கிரம். அதுக்கப்புறம் டாக்டர் உனக்கு காலையிலே அடிக்க போறாரு. டே ஊசியெல்லாம் எனக்கு வேணாண்டா, மாத்திரை மட்டும் கொடுக்க சொல்கிறா ஃப்ராங்க்லினே. சரி சரி வா வா. அழுவாத அழுவாத. என்னடா இங்கேயே அழுக ஆரம்பிச்சிட்டா? சின்ன வயசுலலாம் எனக்கு கோன் ஊசி எடுத்து குத்துவாங்கடியே, ஒரு சின்ன ஊசிக்கே பயப்படுற. அப்படி சொல்லிட்டு மெதுவாக போய் அவனுக்கு ஒரு ஊசி குத்த வேண்டியதான், வேறு வழி இல்லையே. என்ன திறந்தனும் ஊசி போட்டதா சரியாகும். ஐயோ டாக்டர், இங்கே வாங்க டாக்டர். இவனுக்கு தான் டாக்டர் உடம்பு வரை சொல்ல. டே எல்லாரும் சொன்ன மாதிரியே மொட்டையை தானே இருக்கான், கொடுக்குமா? எனக்கு தெரிஞ்சிச்சானே உனக்கு நீங்கள் சங்கு தான். டாக்டர் இவன் நாலு நாளாக ஏதோ வயிற்று வலிக்குதுன்றியா, வாந்தி வேறு ரத்த வாந்தி எடுக்கிறியான் அப்படின்னா பாருங்க டாக்டர். என்னோடய சின்ன தம்பி இப்போ பொங்கலுக்கு தான் வீட்டுக்கே வந்திருந்தேன், அவனால் ஹாஸ்டலில் இருந்தியா, என்ன பிரச்சனை வேறு தெரியல. நீங்கள் திரு திருன்னு முடிக்கிற பார்த்தா எனக்கு வேறு பயமாக இருக்குது. டே சின்சானே என்னடா அங்கே நிற்கிறேன், இங்கே வாடா.
வரமாட்டேன், வந்தா ஊசி போடுவாங்க, அதான் எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க பாபா. எப்படி அப்படிதான்டா சொல்லுவான், போடுவோம்டா. அடப்பா என்னடா திரும்பி போயிட்டான். ஓஹோ, நான் வரவே மாட்டேன் டேய். நீ பாட்டுக்கு பெரிய ஊசி எடுத்து போட்டாலும் போட்டுருவடா. டேய் டேய், நான் சும்மா சொன்னடா, அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாதுடா. வாடா, இந்த டாக்டரை பார்த்து ஊசி போடுற மாதிரியா இருக்காரு. அவர் ஊசியை ஒழுங்கா பிடிக்காத மாதிரி இருக்காரு. இவரை பார்த்து நீ பயந்துகிட்டு இருக்க. சும்மா வா, அவர்கிட்ட பேசி பார்ப்போம். அவர்கிட்ட போய் ஹலோ ஹாய்னு சொல்லு, அப்பதான் கண்டுபிடிப்பாரு. ஹாய் சார், எனக்கு தான் உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது, வயிறுலாம் வலிக்குது சார். அப்படியா? தம்பி வெறும் உங்கள் கண்ணை பார்ப்போம். ஆஹா, ரொம்ப நாள் உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கு. வாந்தியெல்லாம் வந்துச்சா? ஒரு மாதிரி வயிறுலாம் உடைக்குமே. இதை தான் டாக்டர் நான் அப்பாலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னதை திரும்ப சொல்கிறீங்க. தம்பி எழுத்தெல்லாம் பேசக்கூடாது பார்த்துக்க. இல்லைன்னா இங்கே நான் மட்டும் தான் பேசணும். நீ பாட்டுக்கு தனியாக பேசிகிட்டு இருக்கேன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த வலிக்கு எங்கேயுமே மருந்து கிடையாது. ஒரே ஒரு செகண்டரு தம்பி, நீங்கள் நேராக போயிட்டு ரைட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மெடிக்கல் இருக்கும், அங்கே போய் நம்ம மருந்து வாங்கிட்டு வாங்க, நம்ம கடை பேர் சொல்லி. ஆ ஓகே டாக்டர். என்னடா இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறானுங்க, ஆனால் ஒரு மருந்து கூட இல்லாமல் இருக்கானுங்க. சரியான லூஸாக இருப்பானுங்களோ பைத்தியக்கார பசங்க. என்னடா டாக்டர், இவெல்லாம் படித்து பாஸ் ஆனால் பிட் அடிச்சு பாஸ் ஆனாலும் தெரியல. தம்பி நீங்கள் இருப்பா வர. யோ குப்புசாமி, இதெல்லாம் கேட்டுக்க, இந்த சின்ன பையன் வாராட்சிக்கு யூஸ் ஆகும். நம்ம கண்டுபிடிச்ச ரொம்ப நாள் இருக்கு பத்தி அந்த மருந்து, அந்த மருந்து இவன் மேலே திருச்சிருவோம். இவன் இந்த இடத்துலயே அந்த விநோதமான மனிதனை வாடுறான பார்ப்போம். வாடுறான நம்மளுக்கு தான் கரெக்டாக இருக்கும் சார். பட் அதில் நிறைய டிஎன்ஏ கலந்துருக்கேன் சார், நம்ம என்ன பண்ணுறது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் யாரோட டிஎன்ஏ வேணும் நினைக்கிறானோ அவனை முறை இவனும் மாறிடுவான். இதுதான் இவன் இந்த சின்ன பையனுக்கு நம்ம போட போகிற ஊசி, ரொம்ப டேஞ்சரான ஊசி. தம்பி நீ அசையாம இரு, உனக்கு ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் நீ பெரிய சூப்பர் ஹீரோவாட்ட மாறுவேன். உனக்கு வயிறு வலி இந்த ஜென்மத்திலேயே வராது. அப்படியே இரு, நான் போடுறேன், இதான் வாங்கிக்க, நல்லா இருக்கா? அங்கிள் வலிக்குது அங்கிள், ஒரு மாதிரி இருக்கு அங்கிள். என்ன அங்கிள், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கூசுது, எனக்கு கண்ணெல்லாம் அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கு அங்கிள். என்ன ஊசி போடுறீங்கன்னு எனக்கு தெரியலையே. கொஞ்சம் நேரம் அவியர்றா குட்டை பயிலே, குட்டை பயிலேவா அங்கிள், என்னென்னமோ பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது, இப்போ தான் ஒரு மாதிரி வலிக்குது உடம்பெல்லாம். டேய் என்னடா இந்த கயிறு? அம்மா அங்கிள், என்ன அங்கிள், ஏதோ மாற்றி விட்டீங்க. டேய் என்ன எதுக்குடா மாற்றினேன் மொட்டை? நான் இந்த இடத்துலேருந்து பறந்து போகிறேன்டா. இனி யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. நான் இனி சாதா சேனலில் செயின்ஸா, இனி இந்த ஊரே எனக்கு அடிமடா. ஏன்னா நான் தான் செயின்ஸா மேன். என்ன பகச்சுக்கிட்டு எனக்கு சங்குதான்டா. என்னது, நம்ம ரொம்ப நேரம் வந்துக்கிட்டு இருக்கோம், அப்படி ஒரு மெடிக்கல் நம்ம கண்ணில் படலையே, என்னடா நினைக்கிறான். ஆஹா, என்ன இந்த அக்கங்கள்லாம் செம்ம ஜாலியாக இருக்கிறாங்க போல இருக்கு. சார், நம்மளும் வாலிப வயசு தான், நல்லா ஜாலியாக சுத்த வேண்டியது, ஆனால் நம்ம எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். சரி விட்டு போவோம். என்னடா அந்த இடமே ஒரு மாதிரி கும்பலாக சவுண்ட் ஓட இருக்கு, இன்னும் ஓடிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அந்த இடத்துல தெரியலையே. என்ன பார்ப்போமா? என்னடா இது, என்னது காரெல்லாம் தன்னில் பறக்குது. ஜி என்னடா, ஒரு லாரியே கவுத்துறாங்க, யாராவே? நான் தாண்டா செயின் சம்மன். சுனாமி, நிலநடுக்கம், பூகம்பம், இதுக்கு பங்கு இருக்கு எவ்வளோ பங்கோ அதுக்கு தகுந்தாப்புல தானே எனக்கு பங்கை. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப பாவம் பண்ணிட்டாங்க, அதனால தான். யார் அந்த மொட்டை அங்கிறது நம்மளையே பார்க்குறான். டே மொட்டை, இந்தா வாங்க போடுறானே. அத்தடின்னு நம்ம கிட்ட வரையா? ஐயோ, வாங்கிக்கடா மொட்டை. ஆ, இவன் டிஎன்ஏ நல்லா இருக்கு, நம்ம இவனோட உருவத்தை எடுத்துப்போம். இவன் ரொம்ப ஹைட்டாகவும் பலசாலியாக இருக்கான். இவனோட டிஎன்ஏவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளும் இவனை மாதிரியே மாறிடலாம். எஸ் எடுத்தாச்சு, இன்னும் 5 நிமிஷத்தில் நம்ம இவனை மாதிரி மாறப்போகிறோம். இப்போ எல்லாரையும் கையில் சாக போகிறீங்க. அம்மா நல்ல யாராவே குட்டையாக இருக்கான், மொரட்டாடி அடிக்கிறான், யாருன்னு வேறு தெரியலையே. எப்பா உடம்புலாம் நல்ல வேலை, சின்ன அடியோடு ஓடி வந்துட்டோம். அரே ஆமாம் இரு, அவன் என்னடா ரெட் கலர் சட்டை போட்டிருந்தான். டே நம்ம சின்சானா இருப்பானோ? டே அவன் தான் நினைக்கிறேன்டா, இங்கே போய் பார்ப்போம் ஹாஸ்பிட்டலில். யோ டாக்டர், எங்கேயா அந்த சின்ன பையன் சின்சான்? இவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க. நீங்கள் தானே சின்சான் ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்க, என்னடா பண்ணீங்க? தம்பி அவசரப்படாத, நாங்கள் டிஎன்ஏ அவனை பரிசோதிக்கலாம்னு பார்த்தோம், பட் அவன் தான் இப்படி சடனாக மாறிட்டான். யோ அவங்களெல்லாம் போலீஸ் மாட்டி விட மாட்டேன். தம்பி தம்பி அவசரப்படாத, போலீஸுவே அவன் ஈஸியாக அடிச்சிருவான், அப்போ நீ எல்லாம் ஏமாத்திரும். அதனால நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கேன். எங்ககிட்ட இன்னொரு மருந்து இருக்குது, இந்த மருந்தை நீ பயன்படுத்தி நேரான சின்சானை அழிச்சிடலாம். பட் கவலைப்படாத, அவன் உருவத்தில் தான் இருப்பான், ஆனால் அவன் சாக மாட்டான், சின்சானுக்கு உடம்பு சரியாயிடும். யோ என்னையே என்னென்னமோ சொல்கிற, இதெல்லாம் நம்புற மாதிரியே கிடையாது. இரு எது இந்த நூலா ஒரு வருஷத்துக்கு நில்லு. யோ என்ன என் நெத்தியில் ஏதோ வருது. எம்மா அப்பா ரோ, இதுதான் செஞ்சா வேணா? சரி இரியா, அவனை போய் நான் பார்த்துட்டு வரேன். தம்பி நீ மறக்காம போ, ஆனா இதே மாதிரி அவனுக்கு இருப்பான், பார்க்க டபுள் ஆக்ஷன் மாதிரியே இருக்கும். பார்த்து போ தம்பி. ஆ பார்த்து போறேன் பார்த்து போறேன். டேய் சின்சான் எங்கடா இருக்க? சாரி சாரி, இப்போ செயின்ஸாவா? டேய் செயின்ஸா எங்கடா இருக்க? இந்த டாக்டர் தற்கூறினால நீ இப்படி லூஸ் மாதிரி ஆகிட்டல, இல்லை உன தேடி தானே வந்துகிட்டு இருக்கேன். முடிஞ்சா இப்போ சண்டைக்கு வாடா, இன்னைக்கு இவ்வளோ இருக்கத்தையும் ஆளை காணும். டீ ஆஹா, இந்த வந்துட்டான்டா. டேய் செயின்ஸா, இந்த சிங்கிள்ஸ் வரையடா, வாங்கிக்கடா சாப்பிடா. ஏன்டா நான்லாம் ஸ்கூல் டைம்ல எத்தனையோ பேர் அடிச்சிருக்கேன். எப்போ என்னடா சொல்றதுக்குள்ள அடிச்சிட்டியா? டேய் பேச விட்டு அடிக்கிறா, இங்கடா இங்க இருக்கியா? ஐயோ தேவலாம, ஒரு காரை வேற போட்டு
ஓட்டுறேன், எங்கே ஆளை காணும் ஓட்டானோ. அம்மா டே பின்னாடி வந்து அடிக்கிறது, நீ பெரிய கில்லி தான் இறா அம்மா. ஐயோ விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கானே, டே கொஞ்சமாச்சு விட்டுடுறா பார்ப்போம். பாத்தியா என்கிட்டேவா எப்படியும் கடைசியில் ஹீரோ தாண்டா ஜெயிப்பான்றது உனக்கு தெரியாதா? இதை வாங்கிக்க சாவு. இங்கே இவங்க நிறைய மக்கள் இருக்காங்கன்னு இவங்களை ஓட சொல்லுவோம். மக்களை இங்கே இருக்கிறவங்கலாம் ஓடுங்க, இங்கே ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது, உங்களுக்கு கண்ணை மூடிக்கோங்க. இங்கே நான் இன்னும் ஆளை காணும். டே எங்கே ஓடி ஒழிஞ்சிக்கிட்டியா? முடிஞ்சா இப்போ நேரில் வட போவோம். ஆட பாவி, இன்னும் நீ பின்னாடி வந்து தான் அடிச்சுட்டு இருக்கியா? உன் கதை இதோட நான் முடிக்க போகிறேன்டா. ஐயோ விடாமல் அடிக்கிறானே, எங்களை ஆளை காணும். ஒரே வீட்டில் அங்கே போயிட்டியா? இந்த சாவு போகிற இந்த வாங்கிக்கடா, சாவுடா சாவு என்கிட்டே வா. ஐயோ அட்டா பாவி, என்னடா இவ்வளோ பவராக இருக்கியா? ஆண்டி இவ்வளோ பவரே கிடையாதுடா நம்ம சின்ச்சானே. ஓ அவரோட பவர் இருக்கிறனால தானா இந்த இரு ரெண்டு ரெட்டி வச்சாதான் அவன் திருந்துவியா? இரு வைப்போம், இதான் வாங்கிக்க சாவுடா என்கிட்டே வா, வாங்கு வாங்கு. ஏ செத்துட்டியா நினைக்கிறேன், ஆஹா மயக்கம் போகிற நிலைமை ஆகிட்டான். இரு பார்ப்போம். எஸ் அவன் செத்துட்டான், நில்லு. அடிக்கு என்னடா என்ன நம்மளோட சின்ச்சான் காணும், இது செத்துட்டா வரமாட்டான்னு சொன்னாங்க. அதை வந்துட்டான்டா. டேய் சின்ச்சான் எப்படி இருக்க? டே தேங்க்ஸ்ரா ஃப்ராங்க்லி, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, சடனாக என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பழுக்குது. ஆனால் பரவாயில்லடா, வயிறு வலியெல்லாம் சரியாயிருச்சுடா, ரத்த வாங்கிலாம் வராது போல இருக்கு. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ரா, எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாரும் பேய் இருந்த மாதிரியே இருந்துச்சுடா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சின்ச்சான். ஓகே காய்ஸ், நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான் பண்ண போகிறேன். இப்போ என்ன நடந்துச்சு நம்ம சின்ச்சானுக்கு தெரியாது, பட் நீங்கள் அவங்ககிட்ட எதுலேயும் சொல்லிடாதீங்க. இதோட உங்கள் வீடியோ முடிஞ்சிருச்சா? அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.